மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, திமுகவுக்கு மதிப்பு சரிஞ்சிடுச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் இந்த உலகத்தில் தான் இருக்காரா அல்லது கனவு உலகத்தில் இருக்காரான்னு தெரியல. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த, நான் கேட்குறேன், கடந்த 5 வருஷத்தில் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்னு அனைத்திலும் மக்களுடைய பேராதரவோடு நாங்கள் வென்றிருக்கோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களை, திமுக மதிப்பு சரியில்லை, உங்க ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுடைய மதிப்பு அடமானத்தில் கொண்டு வச்சிங்க, உங்களுடைய பதவியை காப்பாற்றுறதுலையே மட்டுமே குறியா இருந்த காரணத்தினால உங்களுடைய மதிப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய கட்சியோட மதிப்பு மக்கள்கிட்ட சரிஞ்சிடுச்சு. அதை முதல்ல உணருங்க. ஸ்டாலின் நேற்று இதனை பேசுகிறார், நாமக்கல் கூட்டத்திலே பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டு கொண்டிருப்பதாக சொல்கிறார். நான் கனவு கொள்ளவில்லை, கனவு காணவில்லை. திரு ஸ்டாலின் தான் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். பகல் கனவு பலிக்காது திரு ஸ்டாலின் அவர்களே. அதிமுக தான் சரிந்திருக்குது, திமுக செல்வாக்கு பெற்றிருக்குது தேர்தல் சொன்னார். நடந்து முடிஞ்சார 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த இடத்துல பேசினார், நாமக்கல் கூட்டத்தில் நேற்று தினம் பேசினார். அதே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 2019 நாம் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாம் தோல்வி பெற்றோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர், திமுக வேட்பாளரே 3 லட்சம் குறைவாக பெற்றோம். இன்றைய தினம் 2024 நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்ப யாருக்கு சரிவு ஏற்பட்டுகின்றது புரிந்து கொள்ளுங்கள். திமுகவுக்கு சரிவு, அதிமுகவுக்கு செல்வாக்கு. அதோட இன்னொரு கணக்கு போட்டு சொன்னார், திமுக கூட்டணி தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை சொல்லி இவ்வளவு வெற்றி பெற்று சொன்னார். இதே நாமக்கல் நாடாளுமன்றத்தில் 2019 அதிமுக 6 சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இந்த முறை அவர் நேற்று பேசிய அந்த நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம், ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் 1 தொகுதி, ஈரோடு நாடாளுமன்றத்தில் குமராவளையம் நாமக்கல் மாவட்டத்துக்கு தான் வருது. நாமக்கல் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் 2 தொகுதியிலே அதிமுக வெற்றி பெற்றது சட்டமன்றத்திலே. போன முறை 19 இல்ல, அப்போ அதிமுகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குது.